மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். வெட்டினரி கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா விசிஐயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டே ரெண்டு நாள் தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு 18ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்குள்ளே க்ளோஸ் ஆகுது. 19ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிசல்ட்டு அடுத்த நாள் வந்துடுது, 22ஆம் தேதி வந்துடுது. 19ஆம் தேதி முடிஞ்சோடனே 20ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங்க்கும் வெரி ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறதா இருக்குது. வெட்டினரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வெட்டினரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷெடியூலே வந்து அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும்போதே செகண்ட் ரவுண்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெட்டினரி கவுன்சிலிங்குரிய கவுன்சிலிங்கும் இந்த மந்த்லேயே எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மோரோவர் காம்படிஷன் இந்த வருஷம் ரேங்க் இன்ஃப்ளேஷன்லாம் நிறைய வந்ததுனால காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் போகிறதுக்கும் இன்றைக்கி நாளைக்கு மட்டும் தான் டைம் அப்படிங்கிறது இருக்குது. சீட்டு கிடைக்கல ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்ட் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்டுடைய ஷெடியூல் பாருங்கள், 18/9/2024 19/9/2024 நாளைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 23 ஹார்ஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதும் நாளைக்கு நைட்டோட முடியுது. சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் 20ஆம் தேதி எடுத்து 21ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 21st சாட்டர்டேலேருந்து 11 AM லேருந்து 24th வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெரி ஷார்ட் டியூரேஷன், இந்த ரெண்டு நாள் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் லாகின் பண்ணுங்கள், அதில் வந்து உங்களுடைய சாய்ஸஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். தமிழ்நாடில் என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஒரு தடவை. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா சீட்ஸ்லையும், செகண்ட் ரவுண்டுடைய சீட் மேட்ரிக்ஸ் ஆஸ் ஆஃப் நோ, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் வரல, பட் வரும்னு நினைக்கிறேன். வந்ததும் நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 576 மார்க், 576 மார்க்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 553, ஓபிசி 563, ஓபிசி பிடபிள்யூடியில் 128, எஸ்சி 485, எஸ்டி 452. இது ஆல் ஓவர் இந்தியா எந்த காலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 617 க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு திருநெல்வேலி பிடபிள்யூடி சீட் அலாட் ஆகலை. இடபிள்யூஎஸில் 601 அண்ட் ஓபிசியில் 612 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தான். ஓபிசி பிடபிள்யூடி 154, எஸ்சி 514 அண்ட் எஸ்டி வந்து 509. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள், யூ கேன் கோ ஃபார் வெட்டினரி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டாக, நல்ல ஒரு ஃபீல்டாக இருக்குது. ஒர்க் பண்ணுறதுமே உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இதை விட கம்மியான மார்க் வச்சுருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் இங்கே இருக்கிற மார்க்கை விட மார்க் அப்படிங்கிறது குறையும். பிகாஸ் செகண்ட் ரவுனுடைய ரிசல்ட் தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டாவுடைய மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சவங்க சேராதவங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு கிடச்சும் சேராமல் போயிருப்பாங்க, அல்லது கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறது நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம். மறந்துடாதீங்க, நாளைக்கு நைட்டு 11 மணியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் முடிஞ்சிடும். நமக்கு நிறைய நாள் இல்லை அப்படின்றதுனால தான் திரும்ப திரும்ப அதை நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெட்டினரி கவுன்சிலிங் ரிலேட்டடான சீட் மேட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின படிப்புகள் அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் கிடைக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.